இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக வந்து ஏழை மக்கள் கண்டிப்பாக வந்து பயன்பெறுவாங்க இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு அடையாள அட்டை தர்றாங்க இந்த அடையாள அட்டைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அடையாள அட்டை எல்லாருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நிறைய திட்டங்களில் வந்து பயனடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்

அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த வாய்ப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த அட்டைக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க ஆன்லைன்லயே உங்க மொபைல் மூலமாகவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல சொல்லியிருப்பாங்க அந்த அட்ரஸ்ல போய் கூட நீங்க போயிட்டு இதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஏதாவது பிள்ளை திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடறாங்க இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கீம் பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட போறோம் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த ஸ்கீம் பொறுத்தவரை ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆசா பணியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பால் ஊற்றும் விவசாயிகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் இப்போ இன்னும் வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் முக்கியமாக இது இந்த ஸ்கீம் பொறுத்தவரை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைச்சு சொல்லக்கூடிய இவங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான சில டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணாமல் நீங்களே தனியாக வந்து டெய்லி கூலி வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களா இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு விவசாயிகள் விவசாய வேலையாட்கள் சாகுபடி செய்பவர்கள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவர்கள் வீடு உற்பத்தியாளர்கள் அதுக்கப்புறம் தோல் பதனிடுதல் கட்டுமானம் செய்வாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் நெசவாளர்கள் தச்சர் உப்பு உற்பத்தியாளர்கள் செங்கல் சூழல வேலை பாக்குறவங்க அறுக்கும் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்தை அறுக்கிறாங்க அந்த வேலை பாக்குறாங்க வீட்டு வேலை செய்பவர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி காய்கறி விற்கிறாங்க பாத்தீங்கன்னா காய்கறி பழம் இது விற்கிறவங்க கூட இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செய்தித்தாள் விற்பனையாளர்களும் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம் ஆட்டோ ஓட்டுநர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இன்னும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்க சாலை ஓரத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்க வந்து பயன்பெற முடியும் இந்த ஸ்கீம் மூலமா நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்கீம் மூலமா வந்து அவங்க கொடுக்குற அந்த அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த அட்டை கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி இதுல வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த ஸ்கீம்ல நீங்க எதுக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருந்தாங்க அதைத்தான் பாத்துக்கிட்டீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களின் பயனை பெறுவர் இந்த தரவுத்தளம் அரசு கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்க வழிவகுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலுக்கு மாறுவதையும் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலுக்கு மாறுவதையும் இது கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கண்காணிக்கவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும் இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா இதுக்குதான் தற்பொழுது வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே வந்து ஒரு பணம் எத்தி விட்டாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா பதினாறு முதல் ஐம்பத்தொம்போது வயசு வரைய இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் வருமான வரி செலுத்தாதவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி உறுப்பினராக இருக்கக்கூடாது இபிஎஃப்ஓனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு அப்ளையே பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாராத தொழிலாளர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு இல்லை வேற ஏதாவது ஒரு அமைப்பு சாராத தொழில் பண்ணுறாரு வீடு கட்டுற வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாலும் இதை வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும் அமைப்பு சாராத துறையில் ஈடுபடுவர்கள் மட்டுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் யார் யாரெல்லாம் பதிவு பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அதாவது மாத சம்பளம் ஊதியம் விடுமுறை வைப்பு நிதி பனிக்கொடை போன்ற சமூக பாதுகாப்பு சலுகைகள் வாங்கும் தனியார் அல்லது பொதுத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் விண்ணப்பிக்க முடியாது சரியா இதுக்கு என்னென்னலாம் முக்கியமா தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை கட்டாயமா தேவைப்படுது நீங்க கைரேகை வச்சு கூட இதை லாகின் பண்ணிக்கலாம் இல்ல கருவியை வச்சு ஸ்கேன் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம் அல்லது உங்க ஓடிபியை வச்சு கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வங்கி கணக்கு அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கைபேசி எண் இருக்கணும் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குறீட்லாம் வரிசையாக வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் எது எல்லாம் கட்டாயமாக இல்லை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் தேவை கிடையாது வருமான சான்றிதழ் தேவை கிடையாது தொழில் சான்றிதழ் தேவை கிடையாது திறன் சான்றிதழ் கூட தேவை கிடையாது நீங்கள் ஏதாவது பயிற்சி பெற்று இருந்தீங்கன்னா மேபி அதை என்னச்சாலும் இணைக்கலாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபோர் சீட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய யூஏஎன் அடையாள அட்டையை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு ஏதாவது திருத்தம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சேவை கட்டணம் வாங்குவாங்க நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா சேவை கட்டணம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு அவங்களுடைய வெப்சைட் லிங்க் தான் நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கமெல்லாம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்ல போங்க இந்த வெப்சைட்ல போய்ட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஆதார் எண் மொபைல் நம்பர் அதெல்லாமே தேவைப்படும் அதெல்லாம் வச்சு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க அந்த லாகின் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு போகும் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க கொடுத்த உடனே ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க கொடுத்த உடனே உள்ளே போயிடும் இப்போ என்ன பர்சனல் டீடெயில் கேட்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காளியா உங்கள் அப்பா பேர் என்ன நீங்கள் எந்த கேட்டுக்கிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீடெய்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்குறாங்க உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாரும் கொடுக்கல அதுக்கப்புறம் வேலை பற்றிய விவரங்களை நீங்கள் இதுக்கு இதுக்கு உள்ளவாக பார்த்தீங்கன்னா பதிவிடணும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புனால் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா அது அப்படியே வந்து விட்டுறலாம் அதுக்கப்புறம் வங்கி கணக்கு விவரங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்ததை சரிபார்த்த பின் சுய உறுதிமொழியை சுய உறுதிமொழி வந்து ஏற்று சமர்ப்பிக்க வேண்டும் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த பேஜில் இருக்கிறத கீழே வந்து அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் கார்டு அப்படிங்கிறது வந்துடும் இந்த கார்டை நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் விட்டாங்கன்னா இந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம்லேருந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அதனால இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஆண் பெண் இருபாடருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கு வந்து இந்த யூஎன் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போறோம் ஸ்கீம் சம்பந்தமான வீடியோ தான் அதிலையும் வந்து பார்க்க போறோம் அந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா நீங்க பாக்கணும்னு நினைச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுமா இருக்கான் பக்கத்துல இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல